வணக்கம். சிந்திங்க 9 ஷாப்பில் உங்களுக்காகவே நிறைய புதிய பொருட்களை தரமானதாகவும் விலை மலிவாகவும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, நன்றி. தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இப்போ வெயில் காலம் தொடங்கியாச்சு. எல்லாருமே இந்த பானை அப்படின்றத வாங்க நாம் தொடங்கியிருப்போம். பானை வாங்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. பானை வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கணும். அந்தளவுக்கு நமக்கு தெரியலனாலும் பானை விற்கிறவங்க கிட்டேயே நம்ம அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அவங்களே தட்டி பார்த்து நமக்கு நல்ல பானையாக தருவாங்க. ஆனாலும் வாங்கும்போது நம்பிக்கையான கடையாக பார்த்து வாங்குங்க. அதோடு இல்லாமல் பானை வாங்கும்போது நமக்கு ஒரு தர்ம சங்கடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பானையில் தண்ணி விட்டு வச்சோம் அப்படின்னா அது ஒரு 2-3 நாளைக்கு அந்த மண் வாசனை அப்படின்றது நமக்கு வரும். அந்த வாசனை ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதே போல் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானையில் தண்ணி விட்டு வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி நீர் கசிஞ்சிக்கிட்டே இருக்கும் பானையினுடைய வெளிப்பகுதியிலேருந்து. இது நம்மளுக்கு ரொம்ப ஒரு அசௌகரியமான ஒரு நிலைமையை தரும். அப்போ நாம் என்ன பண்ணலாம், அந்த பானை சில்லுன்னு இருக்கணும் தண்ணி, அதே சமயத்தில் கசியக்கூடாது, மண் வாசனையும் வரக்கூடாது. இதுக்கு நாம் என்ன செய்யலாம், அது ரொம்ப எளிமையான ஒரு வழி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது நீங்கள் புதுசாக பானை வாங்கினீங்க அப்படின்னா அந்த பானையில் முதல் முதல்ல கொதிக்கிற அளவுக்கு சுடுதண்ணியை விட்டுருங்க. அந்த பானையை கழுவக்கூடாது, ஒன்றுமே பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷான பானையை வாங்கிட்டு வரீங்க, அதை ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த பானையினுடைய அளவுக்கு கொதிக்கிற தண்ணியை விட்டுருங்க. அந்த தண்ணி ஆறட்டும். ஆறிய பிறகு அந்த பானையை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்ட பிறகு உங்களுடைய ஆர்டினரி தண்ணியை அந்த பானையில் விட்டுருங்க. பானையில் விடுறதுக்கு முன்னாடி அடியில் ஆற்று மண்ணோ அல்லது பிறமனை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே பானையை வச்சுட்டு நீங்கள் தண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த பானையிலேருந்து தண்ணி கொஞ்சம் கூட கசியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் மண் வாசனை அப்படின்றதும் வராது. மண் வாசனை நல்லா தான் இருக்கும், ஆனாலும் ஒரு சிலருக்கு அது பிடிக்காது. அதனால் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக மண் வாசனை வராது, பானையும் நீர் கசியாது, நீங்கள் விடுற தண்ணி சில்லுன்னு இருக்கும் இந்த வெயில் காலம் முழுக்கவே. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாதீங்க, பானையை தண்ணி விடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தண்ணி சுடுத்தண்ணியாக விடுங்க. கொதிக்க கொதிக்க சுடுத்தண்ணி விடுங்க. அது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு ஆர்டினரி வாட்டர் விடுங்க, சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.